வெல்கம் டு இந்தகேல ஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 2 மெயின்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆன சோஷியல் இஷ்யூஸ்ல ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். அந்த விஷயம் தான் சேது சமுத்திர திட்டம். சேது சமுத்திர திட்டம்னா என்ன, இது எந்த ஆறாறு ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தா, கோரிக்கைகள் யார் யார் வச்சா, ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதை எப்ப நடைமுறைப்படுத்தினாங்க, இதனால என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, பார்க் நீர் சந்தியும் மற்றும் ராமர் பாலம்னு சொல்லுவாங்கல்ல, அது ரெண்டையுமே வந்து ஆழப்படுத்தி போக்குவரத்துக்கு வந்து பார்த்தோன்னா உகந்ததா சொல்லக்கூடியதா இந்த பார்க் நீர் சந்தி. சாரி இன்னொரு சொல்றேன், பார்க் நீர் சந்தி மற்றும் ராமர் பாலம் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ரெண்டு இதை வந்து அகலப்படுத்தி கப்பல் போக்குவரத்தை வந்து எளிமையாக்குறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நிலை. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால்வாய் வழியை சுற்றுறதுனால இந்திய பெருங்கடல்லேருந்து வரக்கூடிய கப்பல் இலங்கையை சுற்றாமல் இந்த கால்வாய் மூலயமா டைரக்டாக கடலுக்கு போயிடும். இதோடைய மெயின் ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி, அதாவது யார் யார் கோரிக்கை வச்சாங்க தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1860 ஏடி டெய்லர் அப்படிங்கிறவரை திட்டத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். 1861 டவுன்சன் அப்படிங்கிற முன்மொழிஞ்சார். 1863 சார் வில்லியம் டெனிசன் முன்மொழிஞ்சார். 1871 ஸ்டோடார்ட் முன்மொழிஞ்சார். 1872 ராபர்ட்சன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் முன்மொழிஞ்சார். 1884 சார் ஜான் அப்படிங்கிறவர் எதை வைக்கணும்னு சொன்னார்னா, சவுத் இந்தியன் ஷிப் கேனல் போர்ட் அண்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சாரு. 1903 ஒரு ரயில்வே இன்ஜினியர், அதாவது சதன் இந்திய ரயில்வே இன்ஜினியர் ஒரு ப்ரொபோசலை உருவாக்குனாரு. 1922 சார் ராபர்ட் பாரிஸ்டோ அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாரு. 1955 அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நேரு தலைமையில் ராமசாமி முதலியார் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா 998,00,000 998 lakhs வந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. 1983 இந்திரா காந்தி தலைமையில் லட்சுமி நாராயணன் அவரோட தலைமையில் ஒரு குழு போட்டு 282 crore அதுக்கு இன்னொரு திட்டத்தை உருவாக்குனாங்க. 2005 மதுரையில் மன்மோகன் சிங் தலைமையில் முதல் முதல்ல இதுக்கு திட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். இதோடைய முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் மேற்கு கடற்கரையிலிருந்தும் கிழக்கு கடற்கரையிலிருந்தும் இந்த நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 482 miles அந்த மைல்கள் குறையும். ரெண்டாவது, இந்த கப்பலுக்கெல்லாம் வாடகை போடுறாங்களா அந்த வாடகை செலவு குறையும். மூணாவது, கப்பல்களின் பயண நேரம் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் குறையும். தூத்துக்குடி துறைமுகமும் தமிழ்நாட்டில் உள்ள அந்த தென் துறைமுகமும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இந்தியாவிலிருந்து விடுதலை புலிகளுக்கு இலங்கையை நோக்கி பொருட்களும் ஆயுதங்களும் கடத்தப்படுவதை முறியடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுற்றுச்சூழல் பற்றிய போதிய ஆய்வை இது கட்டும்போது சுற்றுச்சூழல் ஏதாவது பிரச்சனை வருதா இல்லையா அப்படின்னு கன்சல்ட் பண்ணி ரிப்போர்ட்டுன்னு ஒன்று போடலை. ரெண்டாவது, அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்பு உள்ளாகும். மூணாவது, அந்த மீன் வகைகள் அரிய வகைகள் இடப்பெயர்வுள்ள உரத்து நடந்து போகிறதுக்கான அபாயம் ஏற்படும். இன்னொன்று, யாழ்ப்பாணத்தையும் ராமேஸ்வரத்தையும் சுற்றியுள்ள தீவுகள் பாதிப்பு ஏற்படும். இன்னொன்று, 1 lakh ton அதாவது 100,000 ton கொள்ளளவு கொண்ட பெரிய கப்பல்கள் பயன்படுத்த முடியாது, அதனால் பொருளியல் கோணத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. தென் கொழும்பு துறைமுகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இலங்கை ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க. இந்த கால்வாய் வழியாக கப்பல்கள் குறைவான வேகத்தில் தான் போக முடியும். திட்டத்தினால இந்து மக்கள் எல்லாருமே ராமர் பாலம் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த பாலம் இது ஆபத்தாகும் அப்படின்னு அவங்களும் அச்சப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டுருக்காங்க, உயர்மட்ட நிபுணர் குழு. அப்போ அவங்க ரீசெண்டாக என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னா, சேது சமுத்திர காலத்திட்டத்தை நிறைவேற்றுவது பொருளாதார ரீதியிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரீதியிலும் பலன் தராது அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நீங்கள் ஒரு திட்டம் எடுத்துட்டாலும் அதில் அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இதில் எது மெஜாரிட்டியோ பார்த்து அதுதான் கவர்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து சொல்கிறேன், இந்த திட்டம் நிறைவேறினா டிஸ்அட்வான்டேஜஸ் விட அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது விரைவில் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கோரிக்கை வைப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இணைந்திருக்கீர்கள் ஐஎஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப்புக்கான ஸ்பெஷல் பேட்ச் 5000 batch போயிட்டுருக்கு, சீக்கிரமாக ஜாயின் பண்ணி இணைந்திருக்கீர்கள் அகாடமியில் உங்கள் வெற்றியை உறுதியாக்குங்க. தேங்க்யூ. சந்திப்போம். பாய்.